விண்ணஸ்வரன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்து நடந்தது. ஸோ இந்த தேர்வு எத்தனை பேர் எழுதுனாங்க அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடும் நடந்திருக்கு, அது சம்மந்தமான பத்திரிகை செய்தி வந்திருக்கு, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கட் ஆஃப் என்ன வரதுக்கு சார் வாய்ப்பு இருக்குது, நான் இவ்வளோ மார்க் எடுக்க வர மாதிரி தெரியுது, ஸோ எனக்கு வேலை கிடைக்குமா சார், அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு கேட்டீங்க. ஸோ இப்போயே நம்ம கட் ஆஃப் வீடியோ போகிறது அந்தளவுக்கு சரியாக இருக்காது. ஸோ வந்து நமக்கு அஃபீஷியல் டென்டிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்குறதுனால எவ்வளோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த பத்திரிகை செய்தி நம்ம பார்க்கலாம். எஸ்ஐ தேர்வு 1.51 லட்சம் பேர் எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இதில் தகுதியுடையவர்களாக அடையாளம் காணப்பட்ட 145,804 இளைஞர்கள் எழுதியிருக்காங்க, 40,885 பெண்கள் எழுதியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு என்ன இடவில் 145,804, பெண்கள் எவ்வளவு 40,885, 33 திருநங்கைகள் என ஒட்டுமொத்தமாக 186,722 பேர் தேர்வு எழுத நுழைவுச் சீட்டு வழங்கப்பட்டது, ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் காவல்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களில் 13,609 ஆண் காவலர்கள், 2,401 பெண் காவலர்கள், 1 திருநங்கை என மொத்தம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16,011 பேரும் அடங்குவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கட்டமாக எழுத்து தேர்வு மாநிலம் முழுவதும் 45 மையங்களில் சனிக்கிழமை நடைபெற்றது. சென்னையில் இந்த தேர்வு 6 மையங்களில் நடைபெற்றது. காலை 10 மணி முதல் நண்பகல் 12:30 வரை பொது தேர்வுக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வை 143,597 பேர் எழுதினர். தேர்வு நுழைவுச் சீட்டு பெற்றவர்களில் 81.77% பேர் எழுதினர். ஸோ அதனால் ஹால் டிக்கெட் வந்தவங்க, அதாவது 186,722 பேருக்கு ஹால் டிக்கெட் வந்தாலும், ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க மெயின் எக்ஸாம் அந்த காலையில் எக்ஸாம் வந்து 143,597 பேர் தான், அதாவது 82% எழுதியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 18% வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. அதே போல் மதியமாக நடந்துச்சு இல்லையா தமிழ் தகுதி தேர்வு, இந்த தேர்வை பொது தேர்வர்களும் காவல்துறையை சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் எழுதினர். காவல்துறையை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதுவதற்காக தனியாக 12 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வை 151,375 பேர் வந்து எழுதினாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, சரி, ஓகே. காவல்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை August 27 காலை 10 மணி முதல் 1 மணி வரை முதன்மை எழுத்து தேர்வு நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து மெயின் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க. நமக்கு வந்து போட்டி அவ்வளோதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 186,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் எழுதுனவங்க இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 18% வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்தது, நேற்று நடந்த தேர்வில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் எஸ்ஐ தேர்வில் முறைகேடுன்னு போட்டு வாய்ஸ் டிரான்ஸ்மிட்டில் பயன்படுத்தி தேர்வு எழுதிய வாலிபர் சிக்கினார்னு சொல்கிறாங்க. வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல் மகாசன் பண்ண மாதிரி காதில் அந்த ஏதோ ஒரு சம்திங் டிரான்ஸ்மிட்டரை மாற்றி வந்து பிட் அடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து நடந்திருக்கு. உடனடியாக இருந்த தங்கையிடம் கிடுக்கு பிடி அப்படின்னு சொல்லி வந்து போட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஒசூரில் ஒரு நடந்திருக்கு. இன்னொன்று, திருவண்ணாமலையில் உள்ள ஒரு தேர்வு மையத்தை தேர்வு எழுதிய பெண் ஒருவர் பிட் அடித்ததால் தேர்வு மையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பிட் அடித்த எஸ்ஐ மனைவி வெளியேற்றம், எஸ்ஐயோட மனைவி ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்ரூம் போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாத்ரூம் போகிறதா பர்மிஷன் கேட்டு வெளியே போயிருக்காங்க. நான் எக்ஸாம் எழுதும்போது அந்த மாதிரி அலோவே பண்ணக்கூடாது, ஆனால் அப்படி கேட்டு வெளியே போகும்போது கொஸ்டின் பேப்பரை சேர்த்து வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிருக்கு. அந்த லேட்டாக வரும்போது அவங்க வந்து வெளியே போயிட்டு அதை கொஸ்டின் கொஞ்சம் ஏதோ பார்த்து காப்பி அடிச்சுட்டு சம்திங் மீண்டும் வந்து எக்ஸாம் ஆளுக்கு உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் காப்பி அடிச்சிருக்கீங்க, எப்படி வெளியே போகும்போது கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறம் வெளியேற்றிருக்கிறதாக இன்னொரு செய்தியும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நேற்று நடந்த தேர்வில் 2 இடத்துல வந்து முறைகள் நடந்தாங்க, பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு, மீதி என்ன அப்படின்றத நமக்கு தெரியாது. ரைட்டா, சரி, ஓகே. இப்போ அடுத்த கேள்வி சார், கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அஃபீஷியலாக டென்டிட்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் ஆஃப் பற்றி முழுமையாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு அகாடமியும் வந்து, ஏன் நம்ம அகாடமி கொடுத்த டென்டிட்டிக்கிலே 1-2 மிஸ்டேக் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அகாடமி ஆன்சரிக்கு போட்டிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே 1-2 முன்னப்பண்ணி இருக்க தான் செய்யும். நீட்டாக ஸோ அது எல்லாமே அஃபீஷியல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் கூட லாஸ்ட் டைம் என்ன வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை விட அதிகரிக்குமா குறையுமா அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன்.
ஸோ அடுத்தது வந்து இந்த வருடம் வந்து என்ன கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது, லாஸ்ட் டைம் கட் ஆஃப் விட அதிகமாக வருமா இல்லை குறைவாக வருமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து கேட்டிருந்தேன் எக்ஸாம் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நேற்று வந்து ஒரு 1000 பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க, அதில் 50% மேலே வந்து ரொம்ப ஈஸின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 4300 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸின்றது 41% தான் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு 10% வந்து கம்மி ஆகிடுச்சு. அப்போது இதே 1.5 லட்சம் பேருக்கு நம்ம சர்வே பண்ணோம்னா ஸோ ரொம்ப ஈஸின்றது வர வர கம்மி ஆகிட்டு இது வந்து மாடரேட்டான குவஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா நேற்றை விட நீங்கள் மாடரேட் என்பது பாருங்கள் 29% ஓட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 30% மாடரேட் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நேற்று நடந்த அந்த குவஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜான மாடரேட்டான குவஸ்டின் பேப்பர்னு சொல்லலாம், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம சர்வே எடுத்தோம்னா இந்த முடிவு தான் நமக்கு கிடைக்கும். ரைட்டா, ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னால் இப்போ ஜிகேன்றது 80 கேள்விகள், நீங்கள் 70க்கு மேலே எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் 68-69 இருந்தாலுமே அது உங்களுக்கு கஷ்டம் தான். ஏன்னா 5 முதல் 10 கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த கட் ஆஃப் நின்றுக்கக்கூடிய கேள்விகள், அதுதான் வந்து கஷ்டமான கேள்விகள். அப்படி தான் வந்து கேள்வி கேட்பாங்க. கேட்கக்கூடிய 80 ஜிகே வினாக்களும் வந்து கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, அவங்க 5லேருந்து ஒரு 10 கேள்வி கஷ்டமாக கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு யார் விடை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஈஸி. ரைட்டா சார், நான் 80க்கு ஒரு 68-69 எடுத்துட்டனாலும் உங்களுக்கு கஷ்டம் தான், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. நான் சார் 80க்கு 60 எடுத்துட்டேன் அப்போ எனக்கு ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி சைக்காலஜி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் நான் உட்காந்து நோட் எடுத்து பொறுமையாக உட்காந்து ஆன்சர் போடும்பொழுது எங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்ட பர்டிகுலர் டைம்குள்ளே நம்ம எக்ஸாம் எழுதி முடிக்கணும், ஒரு கொஸ்டின் 1 நிமிஷம் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி கஷ்டம், கேள்வி கஷ்டம் இல்லை, ஆனால் அதை சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு ஆன்சர் போடுறதுக்கு ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக இழுக்குது. ஸோ அப்போ வந்து டைம் எக்ஸ்ட்ரா ஆகும்போது ஒரு பதட்டம் வரும், ஐயோ நம்ம அடுத்த கொஸ்டின் போகணுமே அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு நம்ம அதை பார்க்கும்பொழுது இந்த கொஸ்டின் பேப்பர் ஓரளவுக்கு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் சொல்லலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை கையில் வச்சுக்கிட்டு கூகுள் இன்டர்நெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது அது ஈஸியாக இருக்கலாம். பட் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஆவரேஜான கொஸ்டின் பேப்பர் தான், ரொம்ப கஷ்டம் சொல்லவில்லை ஆனால் ஒரு ஆவரேஜான கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா சரி, ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் என்ன கட் ஆஃப் வந்தது அதை விட ஏன் குறைவாக வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் வந்து ஜென்ரல் கேட்டகரி பிசிஎம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா 59.5 கேட்டிருந்தாங்க, 59.5. ஒரு சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 58, அப்புறம் 57.5லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 444, இந்த டைம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 750 வேகன்சி வந்துருக்கு. ஸோ லாஸ்ட் டைமை விட வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கட் ஆஃப் லாஸ்ட் டைமை விட குறைவாக வரும், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் லாஸ்ட் டைமே ரொம்ப ஈஸி சார் நான் வந்து 140 போட்டேன் அப்படின்லாம் எல்லாருமே வந்து ஈஸி ஈஸி தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் கூட கட் ஆஃப் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அப்போ அதே நம்ம வந்து லாஸ்ட் டைம் கேட்ட குவஸ்டின் பேப்பரே நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுதும் சரி, ஓரளவுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்ததை விட ஒரு 0.5 அல்லது 1 மார்க் வந்து குறைவாக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரைட்டா, ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வருஷம் வருஷம் மோஸ்ட்லி வந்து கட் ஆஃப் வேகன்சி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆனால் தான் கட் ஆஃப் வந்து ரொம்ப குறையும். பட் இருந்தாலும் கூட ஒரு 100-200 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது 0.5 அல்லது 1 மார்க்காவது குறைவாக வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். கட் ஆஃப் பற்றின முழு விவரங்கள் இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம சர்வே பண்ணிவிட்டு அதேமாதிரி அஃபீஷியலாக டென்டேட்டிவ்கி வந்து TNUSRB-ல கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் கேட்டது என்னன்னா சார் கட் ஆஃப் என்ன வரும்னு கேட்டிருக்கீங்க. சார் லாஸ்ட் டைம் என்ன கட் ஆஃப் வந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார் முழுமையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில் போயிட்டு TNUSRB SI கட் ஆஃப் போட்டு வினஸ் கிளாஸ்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஆண்களுக்கு எவ்வளோ, பெண்களுக்கு எவ்வளோ, PhD முடிச்சவங்களுக்கு எவ்வளோ, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு அதை விட 0.5 அல்லது 1 மார்க் குறைவாக இருந்தாலும் நீங்கள் இந்த வருடம் வந்து செலக்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ TNUSRB-ல அஃபீஷியல்க்கு விட்டதுக்கப்புறம் முழுமையான கட் ஆஃப் டீடைல் வீடியோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் கருத்து வந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.